ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மார்பர்க் வைரஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். மார்பர்க் வைரஸ்னால் உங்களுக்கு என்னன்னு முன்னாடியே தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்பர்க் வைரஸ் இது எப்போ அவுட் பிரேக் ஆச்சுன்னா 1967ல அவுட் பிரேக் ஆச்சு. இந்த வைரஸ் தான் மோஸ்ட் டெட்லியஸ்ட் வைரஸ்னு ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் டாக்டர்கள் சொல்கிறாங்க. இது எபோலான்னு சொல்கிற ஒரு வைரஸோட ஃபேமிலியிலேருந்து உருவானது. இது அவுட் பிரேக் ஆன அந்த வருஷத்தில் எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் த பீப்புள் இறந்துருக்காங்கன்னா 25% ஆஃப் த பீப்புள் தான் இறந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாத 1998ல அவுட் பிரேக் ஆகல எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் த பீப்புள் இறந்துருக்காங்கன்னா 80% ஆஃப் த பீப்புள் இறந்துருக்காங்க. அண்ட் இது எப்படி அட்டாக் பண்ணும், இதோட சிம்டம்ஸ் என்னன்னு இப்போ பார்த்துடலாம். இது எப்படி அட்டாக் பண்ணால், கண், காது, மூக்கு, வாய் போன்ற பிளட் வெசல்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் அட்டாக் பண்ணுறோம். அண்ட் சிம்டம்ஸ்லாம் என்னென்னா, ஃபீவர் வரும், தலைவலிக்கிற மாதிரி இருக்கும், டயர்டாக இருக்கும், பிளட் டயாரியா வரும். இப்போ நான் சொன்னதெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜு. அண்டு செகண்டே ஸ்டேஜ் டூவில் என்ன வரும்னா, பிளாக் கலரில் வாமிட் வரும். என்னடா இது பிளாக் கலரில் வாமிட் ஆகுது, வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லைன்னு நினைப்பீங்க, ஆனால் பிளாக் கலரில் வாமிட் வரும். ஸ்டேஜ் த்ரீயில் என்னென்னா, கண், மூக்கு, வாய், காது எல்லாத்துலேயும் பிளட் வரும். எப்படி பரவ ஆரம்பிச்சதுன்னா, ஃப்ரூட் பேட்ஸ்ன்னு சொல்கிற ஒரு பேட்ச் வகையை சேர்ந்த ஒரு பேர்டால் தான் நம்மளுக்கு பரவுதுன்னு சொல்கிறாங்க. முயல், ஆடு, கோழி போன்ற நிறைய அனிமல்ஸ் நம்ம ஒழுங்காக குக் பண்ணாதான் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு பரவுதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாத, இந்த வைரஸ் குரங்குக்கிட்டேருந்து நம்மளுக்கு பரவிக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் மார்ட்டாலிட்டி ரேட்டை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக 80% மேலே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஐ மீன், ஒரு 100% ஆஃப் த பீப்புளுக்கு அந்த வைரஸ் வந்துச்சுன்னா 80% ஆஃப் த பீப்புள் இறந்துடுறாங்கன்னு சொல்கிறாங்க. இதனால தான் இது மோஸ்ட் டெட்லியஸ்ட் வைரஸ்ன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த வைரஸால் வெறும் 500 பேர் தான் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. வெறும் 500 பேருக்கு அஃபெக்ட் ஆயிருந்தாலும் 400 பேர் இந்த வைரஸுக்கு இறந்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கான ரேட் படி இந்தியாவில் கொரோனா 2 கோடி பேருக்கு வந்திருக்கு. இறந்தவங்க பார்த்திங்கன்னா 300,000 பேர் இறந்துருக்காங்க. கொரோனாவோட மார்ட்டாலிட்டி ரேட் என்னென்னா, 100% ஆஃப் த பீப்புளுக்கு இந்த வைரஸ் இருந்துச்சுன்னா வெறும் 2 இல்லைனா 3% ஆஃப் த பீப்புள் தான் இறக்குறாங்க. அப்போ நீங்களே நினச்சி பாருங்கள், சாதாரண சும்மா போன ஒரு வைரஸை நம்மளே இழுத்து பெரிய ஆளாகிட்டோம். நம்ம கவர்மெண்ட்டோட ஆர்டரை ஃபாலோ பண்ணாலே இந்த கொரோனா வைரஸ்லேருந்து நம்ம ஈஸியாக தப்பிச்சிடலாம். 2 இல்லைனா 3% ஆஃப் த டெத்தை கூட நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த ஊரடங்கப்போ நீங்கள் எங்கேயும் வெளியில் போகாத இருந்தாலே நம்ம ஈஸியாக கொரோனாவை சால்வ் பண்ணலாம். அதையும் மீறி வெளியே போனீங்கன்னா சானிடைசர் போட்டு 1/2 hour ஒரு வாட்டி கையை க்ளீன் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீட்டுக்கு வந்ததும் சூடான தண்ணியில் குளிச்சிட்டிங்கன்னா எந்த வைரஸும் நம்ம வீட்டுக்குள்ளே நுழையாது, யாருக்கும் பரவாது. கொரோனா மோஸ்ட் டெட்லியஸ்ட் வைரஸா இல்லை மார்க்பர்க் வைரஸ் மோஸ்ட் டெட்லியஸ்ட் வைரஸா, நீங்களே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.